ஹலோ குட்டி சேலாங்களா, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வீக்கெண்டு இல்லையா இன்றைக்கி? எல்லாம் ஜாலியாக வெளியெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டு தூங்க போகிறீங்களா? ஓகே. ஆண்டி 2 டேஸாக வீடியோ போடலை. ஆண்டி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ போட முடியலடா பசங்களா, சாரி. இன்றைக்கி நம்ம ஸ்டோரி பார்க்க போகலாமா? அதுக்கு முன்னாடி ஆண்டியோட சேனல் குட்டீஸ் குட்டி கதைகள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி ஸ்டோரி பார்க்க போகலாமா? இன்றைக்கி ஸ்டோரி பேர் என்னென்னா, த ஓல்டு விமன் அண்ட் ஹர் சன். அதாவது ஒரு வயசான பாட்டியும் அவங்க பையனும். கதை பார்க்கலாம். தேர் லிவ்ட் எ மதர் அண்ட் எ சன் ஹூ லவ்ட் ஈச் அதர் வெரி மச். ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டியும் அவங்க பையனும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். த மியூச்சுவல் அடாப்ஷன் மேட் த சன்ஸ் ஒய்ஃப் வெரி ஜெலஸ். ஆனால் அந்த பையனோட ஒய்ஃபுக்கு இவங்க ரெண்டு பேரும் அன்பாக இருக்கிறது பார்த்தா சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப வைத்தறிச்சல் படுவாங்க. ஷி ஃபெல் தேட் ஹர் ஹஸ்பண்ட் லவ்டு ஹிஸ் மதர் மோர் தென் ஹீ லவ்ட் ஹர் அண்ட் பிளான் டு த்ரோ ஹர் மதர் இன் லா அவுட் ஆஃப் த ஹவுஸ். அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பையன் அவங்களுக்கு தவிர அவங்க அம்மாவை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க, அதனால் அந்த பாட்டி அந்த வீட்டை விட்டு துரத்தணுன்ட்டு பிளான் போட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் மச் எஃபர்ட் ஷீ ஃபைனலி சக்சீடட் இன் டூயிங் ஸோ. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாட்டி எப்படியாச்சும் வெளியே துரத்தணும். அந்த அங்கிள் என் மேலே அன்பாகவே இருக்க மாட்டேன்றாங்க, இப்போ பாரு அவங்க அம்மாக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு என்னென்னவோ பிளான் பண்ணாங்க. கடைசிக்கு ஒரு நாள் அந்த பாட்டியை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. த ஓல்டு மதர் ஹேட் நோ ஆப்ஷன் பட் டு ஸ்டார்ட் லிவிங் அலோன். அந்த வயசான பாட்டிக்கு வேறு வழி இல்லாமல் தனியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. டைம் பாஸ்ட் அண்ட் சைல்டு வாஸ் பார்ன் டு த யங் கப்புள். கொஞ்ச நாள் கழித்து அந்த அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் ஒரு குட்டி பாப்பா பிறக்குது. நியூஸ் ரீச் த ஓல்டு விமன் அண்ட் ஷீ லாங் டு சீ அண்ட் பிளஸ் த சைல்டு. அந்த பாட்டிக்கு அவங்களுக்கு குட்டி பாப்பா பிறந்திருக்கிற விஷயம் தெரியுது. உங்கள் பாட்டி தாத்தா எல்லாம் உங்களை வந்து பார்க்கணும், உங்கள் கூட பேசணும்ன்ட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பாட்டிக்கும் ஆசை அந்த குட்டி பாப்பாவை போய் பார்க்கணும், அந்த பாப்பாவை பிளஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் த ஒய்ஃப் டிட் நாட் அலோ ஹர் என்ட்ரி. பட் அந்த ஆண்டி என்ன, அந்த பாட்டியை வீட்டுக்கு வரவே விட மாட்டேன்றாங்க. த ஓல்டு விமன் ப்ரோக் டவுன் அண்ட் வென் டு அ டெம்பிள் டு கம்ப்ளைன் டு காட். அந்த வயசான பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, பாப்பாவை பார்க்க விட மாட்டேன்றாங்களேன்ட்டு என்ன பண்ணாங்க, அழுதுகிட்டே கோயிலுக்கு போனாங்களாம் சாமிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு. காட் மூவ்டு பை ஹர் கிரீஃப் கேம் டவுன் டு ஏர்த். கடவுளுக்கு அந்த பாட்டி அழுகிறதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடவுள் நம்ம பூமிக்குள் இறங்கி வந்தார் அண்ட் ரிபியூக்டு டாட்டர் இன் லா. அந்த ஆண்டிக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க, பாட்டியை கஷ்டப்படுத்தினாங்களே அதுக்கு. த லேட்டர் தென் ரியலைஸ்ட் ஹர் மிஸ்டேக் அண்ட் ரீயுனைட்டட் தி ஓல்டு விமன் வித் ஹர் சன். அந்த கடவுள் கற்றுக் கொடுத்த பாடத்தில் அந்த பாட்டி தன் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு திருந்தி அந்த பாட்டியையும் அந்த பையனையும் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லபடியாக எல்லோரும் ஒன்றா வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, நம்ம என்றைக்குமே வயசானவங்களை தூரத்தள்ளவோ வெறுக்கவோ கூடாது. நம்ம அப்பா அம்மா எல்லோரையும் நம்ம ஒன்றா வச்சு நம்ம பார்த்துக்கணும். அவங்க வயசானவங்க தேவையில்லைன்னிட்டெல்லாம் நினைக்கக்கூடாது, ஓகேவா? எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும் நம்ம. ஓகே பசங்களா, இன்றைக்கோட ஸ்டோரி அவ்வளோதான். ஆண்டியோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டி பசங்களா, பாய்.